அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னுக்குறிப்பு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேப்பர் வாலெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக காமிக்க போகிறேன், சரிங்களா? என்னுடைய போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சொல்லியிருந்தேன் கிரிப்டோ கரன்சியில் மொத்தம் எந்த மாதிரி டைப்பான வேலெட்ஸ்லாம் இருக்குது, அதில் இருக்கிறதுலே எது செக்யூர்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட் தான். ஏன்னா ஹார்ட்வேர் வேலெட் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஆப்ஷன். பட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதால பெரிய ஃபண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்து ஹார்ட்வேர் வேலெட்டை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் சின்ன அமௌண்ட்டில் இருக்க எங்கிட்ட ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து பேப்பர் வேலெட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரீயான ஒரு ஆப்ஷன், சரிங்களா? ஸோ வந்து இந்த பேப்பர் வேலெட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப செக்யூராகவும் ரொம்ப சேஃபாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து ரெண்டு கிரிப்டோ கரன்சியோட பிளாக் செயினில் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தரப்போறேன். அதாவது டாப்பில் இருக்க பிட்காயினும் டாப்பில் இருக்க இத்தேரியம் இது ரெண்டுத்திலையும் எப்படி நம்ம வந்து பேப்பர் வேலெட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போறேன். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பிளாக் செயினுக்கும் ஒரு ஒரு பேப்பர் வேலெட் இருக்கு, சரிங்களா? லைக் ரிப்பல் எடுத்திங்கன்னா ரிப்பலுக்குன்னு ஒரு பேப்பர் வேலெட் இருக்கு, லைட் காயின் எடுத்துக்கிட்டா லைட் காயின் ஒரு பேப்பர் வேலெட் இருக்கு. ஸோ அந்தந்த பிளாக் செயினுக்கு ஏற்ற மாதிரி அங்கே போய் கிரியேட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு பிளாக் செயின்லேருந்து இன்னொரு பிளாக் செயினுக்கு நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் லாஸ் ஆகிடும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் போவோம். ஸோ பேசிக்கலாக பேப்பர் வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, அது கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான், சரிங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேப்பர் வேலெட்டை கிரியேட் பண்ணுறதை நீங்கள் வந்து சுத்தமான பிசியில் கிரியேட் பண்ணணும், விச் மீன்ஸ் வைரஸ் இருக்க பிசியில் கிரியேட் பண்ணக்கூடாது. ப்ரோ என்னுடைய பிசியில் வைரஸ் இருக்கா இல்லையா தெரியலையே ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரால் லினக்ஸ் வச்சிருந்தா இல்லை நீங்கள் லினக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து லினக்ஸில் நீங்கள் பேப்பர் வேலெட்டை ஜென்ரேட் பண்ணுறது தான் இருக்கிறதுல சேஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு பேப்பர் வேலெட்டை வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் லினக்ஸ் பிசியில் வச்சு தான் பண்ணுவேன், சரிங்களா? இல்லை என்னுடைய பிசியில் வந்து சூப்பரான ஆன்டி வைரஸ் இருக்குது, நான் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னுடைய பிசியில் வைரஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக விண்டோஸ்லேயே பேப்பர் வேலெட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இத்தேரியம் பிளாக் செயினில் ஒரு பேப்பர் வேலெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து myethervalet.com அப்படின்ற வெப்சைட் போகணும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை மட்டும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த உங்களுக்கு வெப்சைட்டு கொண்டு போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ வேலெட்னு அப்படி தான் கேட்கும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் வந்து சும்மா வந்து ABCDEFG1234 அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் காப்பி பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நீங்கள் இதை மறக்கக்கூடாது, சில விஷயத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பாஸ்வேர்டு. ஸோ வந்து ஒரு நோட் பேடில் போட்டு நான் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கிரியேட் நியூ வேலெட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் டே உங்களுக்கு வந்து வேலெட் கிரியேட் ஆகிடும். அண்ட் செகண்ட் திங் வந்து JSON ஃபைல் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த ஃபைலை வந்து நீங்கள் பத்திரமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதை வந்து நீங்கள் சேஃபாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இதுவும் உங்களுக்கு வேலெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். டவுன்லோட் முடிச்ச அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ப்ரைவேட் கீ இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்ட். என்னுடைய வேலெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு பப்ளிக் கீனா என்ன ஒரு ப்ரைவேட் கீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து மேலே இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆகும் உங்களுக்கு ஒரு சின்ன பேனரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பேப்பர் வேலெட்னா என்ன க்ளீனாக புரியும், சரிங்களா? அந்த வீடியோ நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் க்ளீனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த பாஸ்வேர்டு அதாவது ப்ரைவேட் கீயை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு அந்த நோட்பேட் ஃபைல் இருக்கு பாருங்க, அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நோட்பேட் வந்து கன்வீனியன்ட் இருந்தாலும் நான் நோட்பேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ முடிச்சிட்டு அப்புறம் பிரிண்ட் பேப்பர் வேலெட்னு வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க பேப்பர் வேலெட் ஜென்ரேட் பண்ணுறது. என்ன ப்ரோ ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றீங்களா? இதில் விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரிண்ட் வருது இல்லை, பிரிண்ட் டு PDFன்னு கொடுங்க. ஏன்னா PDF ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்புறம் வந்து ஈஸியாக A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதை பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து பேப்பர் வேலெட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி முடிச்சிட்டுன்னா என்னுடைய பேப்பர் வேலெட் பிரிண்ட் ஆனது முடிஞ்சு, சரிங்களா? அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம வேலெட் ரெடி. இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைவேட் கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே சென்ட் ஈத்தர் டோக்கன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைவேட் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ப்ரைவேட் கீயை பேஸ்ட் பண்ணி அன்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட் அன்லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இப்போ எதுவும் கற்றுக்கிட்டீங்க, ஒரு பேப்பர் வேலெட்டை இத்தேரியம் பிளாக் செயினில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ப்ரைவேட் கீயை வச்சு எப்படி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
நீங்கள் வந்து ப்ரைவேட் கீயை டைரெக்டாக கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறது சேஃபான மெத்தட் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து மெட்டா மாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, உங்களுக்கு மெட்டா மாஸ்க்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மேல அந்த பேனர் ஃப்ளாஷ் ஆகும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டா மாஸ்க் கொண்டு போவோம். சரிங்களா, ஏன்னா மெட்டா மாஸ்க் வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி இந்த இத்தேரியம் பிளாக்செயின் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. மெட்டா மாஸ்க் வழியாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும், யாரும் வந்து உங்களோட ப்ரைவேட் கீயை திருட முடியாது. இப்போ நான் காமிச்ச மெத்தடில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து சில டைம் யாரும் திருடிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க ப்ரைவேட் கீனா அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணி உங்களுடைய வேலெட்டை இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பப்ளிக் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பப்ளிக் கீ, நம்ம காப்பி பண்ணி வச்சோம் இல்லையா, அதுதான் ப்ரைவேட் கீ. அண்ட் தென் பிரிண்ட் எடுத்து பாருங்க, அதுதான் வந்து பேப்பர் வேலெட். சரிங்களா, இதுதான் இத்தேரியம் பிளாக் செயினுக்கான பேப்பர் வேலெட். அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் சும்மா என்னுடைய காயின்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுப்பேன், இது வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே சூட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் தான் தேவை. இப்போ நீங்கள் இத்தனை அனுப்ப போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, இதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கேருந்து அனுப்ப போகிறீங்களோ, எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து அனுப்ப போகிறீங்களோ, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட இத்தனையும் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள், ஈத்தர் ஸ்கேன் .io அந்த வெப்சைட் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், அது காமிச்சிடும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு வாட்டியும் உங்களுடைய பிரைவேட் கே யூஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க வந்து லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ண போறேன், இத்தேரியமோ இல்லை இத்தேரியம் பேஸ்டு டோக்கன்ஸோ லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், டேரக்டா உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து இந்த இத்தேரியம் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க வந்து இது ரொம்ப சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த ஃபைல்லாம் இருக்கு பாருங்க, இதை வந்து உங்க பென்ட்ரைவ்ல போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா அட்ரஸையும் அழிச்சிருங்க. நீங்க பிரிண்ட் எடுத்தீங்க பாருங்க அந்த ஃபைல், அதை மட்டும் பத்திரமா கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபியூச்சர்ல எப்பனா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மெட்டாமாஸ்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்க ப்ரைவேட் கீயும் உங்களுடைய பப்ளிக் அட்ரஸ்க்கையும், அதாவது பப்ளிக் கீ ரெண்டுத்தையும் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து myetherwallet.com மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு இத்தேரியம்னா புரியுது, ஆனால் இத்தேரியம் டோக்கன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு நான் தனியாக தானே அட்ரஸ் கிரியேட் பண்ணணுமா, எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றீங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது இத்தேரியம் பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ண டோக்கன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு அட்ரஸுக்கு தான் ஸ்டோர் ஆகும். ஸோ என்கிட்ட ஒமிஸ் கோ இருக்குது, வி பவர் டோக்கன் இருக்குது, யூட்ரஸ் டோக்கன் இருக்குது, இது எல்லாமே இத்தேரியமோட டோக்கன்ஸ். சரிங்களா, ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரே ஒரு அட்ரஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இப்போ நான் யூட்ரஸ் அனுப்ப போகிறேன் என்னுடைய பேப்பர் வேலெட்டுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே அட்ரஸ் தான், அதை காப்பி பண்ணி யூட்ரஸ் எங்கேருந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அங்கே இந்த அட்ரஸை கொடுங்க, உங்களுடைய யூட்ரஸ் டோக்கன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தன்னால் வந்துடும். சரிங்களா, ஓகே ப்ரோ நீங்கள் இது சொல்லிட்டீங்க. சரி, நான் இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு ஒரு 10 யூட்ரஸ் டோக்கன் இருக்குன்னு வச்சுப்போம், இதை வந்து நான் ஒருத்தருக்கு அனுப்பணும், அது எப்படி அனுப்புறது? எனக்கு வந்து இங்கே நான் அனுப்புகிற அட்ரஸ் இங்கே கொடுப்பேன், யாருக்கு வேணுமோ அவங்க அட்ரஸ் இங்கே கொடுப்பேன், எவ்வளோ சென்ட் பண்ணணும்னு நீங்கள் கொடுப்பேன். ஆனால் வந்து எப்படி ப்ரோ நான் வந்து டோக்கன்ஸை மாற்றுறது அப்படின்றீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், கீழே இங்கே பேஸ் வந்தீங்கன்னா இங்கே ஷோ ஆல் டோக்கன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கு பாருங்கள், அதாவது இத்தேரியம் பிளாக் செயினில் இருக்க எல்லா டோக்கன்ஸுமே இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த ஒரு இத்தேரியம் அட்ரஸ்ன்றது உங்களுடைய பர்ஸ் மாதிரி, மணி பர்ஸ் மாதிரி. சரிங்களா, அதில் நீங்கள் காசு வைக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் வந்து டாலர் வைக்கலாம், இந்தியன் ருபீஸ் வைக்கலாம், இல்லை பவுண்ட் வைக்கலாம், உங்கள் இஷ்டம். சரிங்களா, அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு வேலெட்டுக்குள்ளே உங்களால் வந்து எல்லா ERC20 டோக்கன்ஸையும் வைக்க முடியும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் யூட்ரஸ் டோக்கனே எடுத்துப்போம். இல்லை யூட்ரஸ் டோக்கன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். யூடிகே அதோட சிம்பிள் பேர். சரிங்களா, ஸோ யூடிகே எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா யூடிகே இங்கே இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கிறதால இந்த லோட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இங்கே கிளிக் டு லோடுன்ற உங்களுக்கு லோட் ஆயிடும், உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை காமிக்கும். சரிங்களா, நான் ஆல்ரெடி யூடிகே லோட் பண்ணிட்டேன். சோ என்ன பண்ணுவேன், ஒன்னும் இல்ல, இப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்ப யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து யூடிகேன்னு காட்டும். சரிங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு 10 யூட்ரஸ்டை கொடுப்பேன். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் டிரான்சாக்ஷன் கொடுத்தேன்னா டிரான்சாக்ஷன் ஜெனரேட் ஆயிடுங்க, உங்களோட டிரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இத்தேரியம் பிளாக் செயினில் ஒரு பேப்பர் வேலெட்டை கிரியேட் பண்ணோம். சரி ரைட்டு, இருக்குதுல கிங் மேக்கர் பிட்காயின் வேலெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, ஸோ பிட்காயின் வேலெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு அட்ரஸ் இருக்குது, bitaddress.org. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். சரிங்களா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மவுஸை வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். பர்சன்டேஜ் ஏதே பாருங்க, நான் வந்து மவுஸை ஷேக் பண்ண பர்சன்டேஜ் ஏறிட்டே இருக்குது. ஸோ 100% வர வரையும் இந்த மாதிரி ஷேக் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா ரேண்டமாக வந்து நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. சரிங்களா, ஸோ அந்த ரன் டைமில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது அவ்வளோதான். ஸோ பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே பாருங்கள் டேரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், அதாவது ஷேர்னா இதுதான் வந்து பப்ளிக் கீ, அதாவது உங்களுடைய பப்ளிக் அட்ரஸ். சரிங்களா, உங்களை நீங்கள் எதனா பிட்காயின் அனுப்பணும்னா இந்த அட்ரஸ் தான் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த பிட்காயினை அனுப்புவீங்க. சரிங்களா, அந்த சீக்ரெட்னு கொடுத்துருக்குல்ல அதுதான் வந்து ப்ரைவேட் கீ.
சரிங்களா. இதை வந்து டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. பிடிஎஃப் டாக்குமெண்ட் தானே, ஸோ வந்து சொல்லலாம் பிட்காயின் வேலட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து ஃபிசிக்கலாக பேப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இத்தேரியத்துக்கு பார்த்தீங்கன்னா மை ஈத்தர் வேலட் டாட் காம்னு இருக்குது சரிங்களா. ஆனால் பிட்காயினுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு வெப்சைட்டும் டேரெக்டாக இல்லை சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வேலட்டோ இல்லை மொபைல் வேலட்டோ இல்லைனா வந்து இல்லை ஆன்லைனில் சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதில் என்ன பண்ணணும், இந்த சீக்ரெட் கீயையும் இந்த பப்ளிக் கீயையும் கொடுத்து நீங்கள் வந்து அதில் லாகின் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். லாகின் சொல்ல மாட்டாங்க, இம்போர்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த வேலட்டை இம்போர்ட் பண்ண அப்புறம் இதில் இருக்க பேலன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே உங்களுக்கு ஒரு காமன் டெம்ப்ளேட் இருக்குது என்னன்னா, உங்களுக்கு தேவையானது வெறும் அட்ரஸ் தான் சரிங்களா. இந்த ப்ரைவேட்டியை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பத்திரமா நான் வந்து பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜஸ்ட் இந்த அட்ரஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பிட்காயின் 10 பிட்காயின் இருக்குன்னா இந்த அட்ரஸை கொடுத்து அந்த 10 பிட்காயினை அனுப்பிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பத்திரமா இருக்கும். நீங்கள் அழகாக பேப்பரில் மடித்து எங்கள் லாக்கரில் வச்சுக்கிட்டோம் எங்கே வச்சுக்கலாம், அது உங்களுடைய ஃபண்ட்ஸை பொறுத்தது சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்கலி பேப்பர் வேலட்டை கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. அண்ட் வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் வந்து எப்படி ரிப்பல் யூஸ் பண்ணுறது, எப்படி லைட் காயின் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் நீங்களா, இப்போ இதுதான் வந்து காமன் ஃபார்மேட். உங்களுக்கு என்ன தேவை பேசிக்கலி, உங்களுக்கு அந்த பப்ளிக் கீ தேவை, ப்ரைவேட் கீ தேவை, அவ்வளோதானே. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் பேப்பர் வேலட்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் அது வந்து எங்கன்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா. ஸோ இதே தான் எல்லா பிளாக் செயினுக்கும் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் பேப்பர் வேலட் வந்து எல்லா பிளாக் செயினுக்கும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக நம்ம வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் யோசிக்கலாம், ப்ரோ ஏகப்பட்ட காயின் இருக்கு ப்ரோ, இப்போ ஒரு யூட்ரஸ் இருக்குன்னா அது வந்து எப்படி இத்தேரியம் பிளாக் செயினில் சேர்ந்து தெரிஞ்சிக்க முடியும், நியோ பிளாக் செயினில் சேர்ந்து டோக்கன்ஸ் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, காயின் மார்க்கெட் கேப் .com போங்க சரிங்களா. இருக்குதுலே வந்து பைபிள் மாதிரி, ஆக்சுவலி கிரிப்டோஸுக்கு பைபிள் வந்து காயின் மார்க்கெட் கேப் .com தான் சரிங்களா. ஸோ அதை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, டோக்கன்ஸ் தானே தேவை. இங்கே போயிட்டு மார்க்கெட் கேப்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோக்கன்ஸ் ஒல்லின்னு காமிக்குதா, டோக்கன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பிளாட்ஃபார்ம்னு இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த டோக்கன்ஸோட பிளாட்ஃபார்மை குறிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து யூட்ரஸ் எடுக்க போகிறோம். ஸோ யூட்ரஸ் வந்து இங்கே இருக்குது, இது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியம் பிளாட்ஃபார்மில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இப்போது ரெட்பல்ஸ் பார்த்தீங்கன்னா நியோ பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரியும், ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ண கரன்சி வந்து எனக்கு எந்தது தெரியல, எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு தெரியல, நான் ஏதோ எக்ஸ்சேஞ்சுக்கு போனேன், காயின்எக்ஸில் போனால் வாங்கிட்டேன், அது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அழகாக மார்க்கெட் கேப் கிளிக் பண்ணணும், டோக்கன் சொல்லி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேவரட் கரன்சியை சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு அது கிடச்சிதுன்னா அது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதில் உங்களுக்கு எதனா புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லென்த்தாக டைம் எடுக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வந்து அது வந்து நான் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எப்போவுமே சொல்கிற ஒரு காமன் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.